விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இந்த நேரத்தில் இந்த நேர்காணல் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு. மாணவர்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறது, பெற்றோர்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்விகளும் குழப்பங்களும் அதிகமாக சூழ்ந்துட்டுருக்க நேரம் இது. அதுக்காக தான் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து சேர்மன் திரு ஸ்ரீராம் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், காலையிலே முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். பொதுவாக இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணணும் சார் ஒரு மாணவர். ஒரு மாணவர் இன்ஜினியர் படிப்பு எதுக்கு சூஸ் பண்ணணும்? எதுக்கு சூஸ் பண்ணணும்? நம்மளுடைய அன்றாட தேவைகள், ஓகே, ஒவ்வொரு விஷயத்துக்குமே இன்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லாமல் கிடையாது. அதை வந்து ஒரு திறம்பட, ஒரு ஒரு நிறைவான, ஒரு மகிழ்வான, எல்லாரும் ஒரு சந்தோஷமாக, பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு உலகமாக, ஒரு வாழ்க்கையாக மாற்றினா இன்ஜினியரினுடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது. ஸோ அதில் வந்து இந்தியாவில் வந்து நிறைய, குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் ஐடி ப்ராடக்டில் மோர் தென் ஒரு 30 வருஷமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு தேவையான எந்த ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, ஃபார் பேங்கிங், இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், ட்ராவல், மேனுஃபேக்சரிங், இது மாதிரி பல்வேறு துறைகள்லையும் இந்த ஐடி சர்வீசஸினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளில் கூட அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறதுக்கு நம்ம ஐடி இண்டஸ்ட்ரீஸ் காரணமாக இருந்திருக்கு. அது தவிர்த்து இப்போ நிறைய பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கனால அந்த பிரச்சனைகளை நம்மளே சால்வ் பண்ணோம், அதுக்கு தீர்வுகள் கண்டுபிடிக்கணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ப்ராடக்டெல்லாம் டெவலப் பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணுன்றதுக்காக நிறைய ஆர்&டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இப்போ வந்துட்டுருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங்கில் நல்ல ஸ்கில்ஸ் அண்டு நாலேஜ் இருக்கிற மாணவர்கள், ஒரு இளைய தலைமுறையினர் நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்புகள் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் காண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இந்த ஐடி அண்ட் ஐடி ரிலேட்டட்க்கு தான் நிறைய இப்போ ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர் இன்ஜினியரிங்களுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணனா மிகப்பெரிய வாய்ப்புகள், அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ட்ரீம் இருக்குதோ அதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களால, மாணவர்களால் பண்ண முடியும். நைஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீராம் சார். ஸ்ரீராம் சார், இன்னொரு கேள்வி என்னென்னா வந்து இப்போது இருக்க டைமில் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா உலக அரங்கையே வந்து தமிழர்கள் வந்து இன்ஜினியரிங் படித்து கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சுந்தர் பிச்சை அவர்கள். இன்னொரு சைடு பார்க்கணுன்னா வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன தான் சார் போயிட்டுருக்கு? ஸோ இது வந்து இந்த கேள்வி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு இருந்தது. அதனால் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. 2010லேருந்து அப்படியே இறங்கி முகமாக இருந்தது. பட் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் இன்ஜினியரிங் சேர்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வருஷம் அதை விட அதிகமாக மாணவர்கள் வந்து அந்த ஆர்வம் இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தாண்டி பார்க்கணுன்னா இன்ஜினியரிங் படித்தா வேலை வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நம்ம எதுக்காக படிக்கிறோன்னா படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை வேணும் அப்படின்றதுக்காக தான் படிக்கிறாங்க. ஒரு நல்ல ஜாப், நல்ல வேலை, நல்ல சேலரியில் கிடைக்கணுன்றது அது தப்பே இல்லை. பட் ஆனால் அதை படிக்கிறப்ப எப்படி படிக்கணும், என்ன மாதிரி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வேணுன்றதை நம்ம புரிதல் இல்லாமல் அந்த 4 வருடங்களும் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கிறோம், இல்லை ஃபீஸ் கட்டி நல்லா படிக்க வைக்கிறோம், ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் சேர்த்தா 4 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த 4 வருடங்கள்லையும் என்ன எப்படி அவங்க நம்ம தயார்படுத்துகிறோம், அந்த மாணவர்கள் அந்த 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கையில் எப்படி அவங்கள தகுதியுள்ளவர்களாக, திறமையுள்ளவர்களாக மாற்றிக்கொள்கிறார்களோ, என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அவங்க நாலேஜும் அந்த ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ, அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் வந்து, குறிப்பாக தமிழக மாணவர்கள் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறப்ப இந்த நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் நல்லா உபயோகமாக, ஓகே, பயனுள்ளதாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏர்லியராக மேனுஃபேக்சரிங்க்கு தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஆர்&டி, அதாவது நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு நம்மளே தீர்வுகள் காண்பதற்கு தேவையான
வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ஜினியரிங்க்கு சொல்யூஷன்ஸ் நிறையா தயார் ஆர்என்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்தியாவில் தமிழகத்தில் நிறைய வருது. ஸோ அதனால் ஏற்கனவே படிச்சுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயோ ஒரு ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையோ வேலைக்கு என்ன சேர்ந்தாங்கன்னா ஒரு 4 to 6 lakhs தான் இனிஷியலாக சேலரி கிடைக்கும். இந்த மாதிரி ஆர்என்டி ஒரு ஃபெசிலிட்டியில் ஜாயின் பண்ணுறப்ப இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்துகிட்ருக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நடக்குது அண்டு குறிப்பாக இந்தியா இந்த நம்ம ஜியாகிரஃபி இந்தியா அண்டு தமிழகத்துலேயும் நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த ஆர்என்டி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய வர்றதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திறமை இல்லாதவர்கள் தேவை, என்ஜினியரிங் கிடைச்சா நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ஜினியரிங் இந்த காலகட்டத்தில் சேர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் படிக்க போகணும்னா வந்து நீட் எக்ஸாம் இருக்குது, இன்ஜினியரிங்க்கு ஜேஇஇ எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் ஆகணும்னா ஜேஇஇ எக்ஸாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது வந்து ஜேஇஇ எக்ஸாம்ஸ் வந்து எல்லாருக்கும் அவசியம் இல்லை, நீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே அவசியம். மருத்துவம் படிக்கணும்னா கண்டிப்பாக மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும், ஆனால் ஜேஇஇ அப்படி கிடையாது. ஏன்னா தமிழக அரசு வந்து காலங்காலமாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை. ஸோ ஜேஇஇ வந்து என்ஐடி, IIIT, IIT இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் குறிப்பாக ஒரு 50-55,000 சீட்டுக்காக நடத்துகிற ஒரு எக்ஸாம்ஸு. ஸோ அதில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய பங்களிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இல்லை, மென் கம்பேர்ட் டு அதர் ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் கம்பேர் பண்ணலை. மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறப்பே அதை தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த நீட் ஜேஇயில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜேஇ இந்த வருஷம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளஸ் டூ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவில் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்கு, அது குறிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மேத்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும். அவங்களுக்கு வந்து என்ஜினியரிங் துறைக்கு பொறுத்தளவில் அதை படித்தாலே போதும். என்னை பொறுத்தளவில் இதை தாண்டி, ஏன்னா என்ஜினியரிங் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ், இதை எப்படி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படை கோட்பாடுகள் வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் சைடில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் என்ஜினியரிங்கில். அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம லேர்ன் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம், அதுதான் ரொம்ப முக்கியம் என்ஜினியரிங் பற்றி. சார், ஒரு மாணவர் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் அவங்களுக்கு எந்த காலேஜ் சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ எப்படி, எந்த க்ரைட்டீரியாவில் ஒரு காலேஜை சூஸ் பண்ணும் சார்? ஸோ என்னை பொறுத்தளவில் மாணவர்கள் வந்து நிறைய ரேங்கிங்ஸ் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டும் ரேங்கிங் கொடுக்குறாங்க, என்பிஏ நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன்ஸ் இருக்குது, நேக்கு அது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அக்ரிடேஷன். என்பிஏன்றது குறிப்பிட்ட ப்ரோக்ராம், இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த காலேஜில் என்பிஏ இருக்குதான அந்த அக்ரிடேஷன்ஸ் இருக்குது. நேக் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து ரேங்கிங் கொடுத்துட்ருக்குறாங்க. ஈவன் உங்கள் விகடனில் கூட மெகா சர்வே பண்ணி ரீசெண்டாக இது ஒரு ரொம்ப ஹோலிஸ்டிக்காக ஒரு ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு சர்வே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட மாணவன் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும், கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த கல்லூரிக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணணும். கல்லூரிக்கு போய் பார்த்துட்டு அங்கே லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி கொலாபரேட் பண்ணுறதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் கூடிய க்ளோஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் கூட ஏதாவது ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் அடிஷ்னலாக இருக்குதா, அப்படி இருந்தால் தான் மாணவர்களை வந்து ஏன்னா படித்து முடிச்சுட்டு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் கிடைக்கும், நம்ம படித்து முடித்த உடனே வேலைக்கு போக முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா பார்க்கணும். அதே மாதிரி அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள்கிட்ட கண்டிப்பாக அவங்க ஒப்பீனியன் கேட்கணும், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் கேட்கணும். அதுக்கடுத்து படித்து முடிச்சுட்டு அந்த கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு ஆலுமினியஸ் இருப்பாங்களே, பாசிபிள் இருந்ததுன்னா அவங்க கூட நம்ம காண்டாக்ட் பண்ணி ஒப்பீனியன் கேட்கலாம். அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம், எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதா, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஐடியில் வந்திருக்கிறாங்களா, ஐடி சர்வீஸாக, ஐடி ப்ராடக்டாக, என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் கோர் இன்ஜினியரிங்கில் வந்திருக்கிறாங்களா, மேனுஃபேக்சரிங்கில் வந்திருக்கிறாங்களா, இல்லைனா அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இதிலேருந்து வந்திருக்கிறாங்களான்னு பார்க்கணும்.
ஒரு சில மாணவர்கள் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் போகணும்னு நினைப்பாங்க, மேலே படிக்கணும். அந்த மாதிரி மேல் படிப்பு படிக்கணும்னு விரும்புகிற மாணவர்களுக்கு, எம்எஸ் எம்டெக் இல்லை எம்பிஏ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும் விரும்புகிறவங்களுக்கு, அவங்க கல்லூரியில் எந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவங்கள? ஏன்னா ப்ளஸ் டூவில் நீங்கள் எப்படி ஜேஇ என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், அதேமாதிரி இவங்களும் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அவங்கள தகுதிப்படுத்திக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். அது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து அந்த என்ஜினியரிங் படிக்கிறப்ப கெரியர் பில்டிங் பண்ணுறது வந்து முக்கியம். ஒரு கெரியர் வந்து நம்ம இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்ததுன்னா ஒரு 100-150 டைப் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்குது படித்து முடித்தோடனே. ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட்ஸ் இன்ஜினியர் அப்போலாம், குவாலிட்டி இன்ஜினியர் அப்போலாம், டிசைன் இன்ஜினியர் அப்போலாம், அனாலிசிஸ்டாக போகலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் இவி வெஹிக்கிள் மாதிரி வெஹிக்கிள் டிசைனர் அப்போலாம், இது மாதிரி பல்வேறு வெல்டிங்கில் வெல்டிங் ரிலேட்டட் அப்போலாம், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அப்போலாம், இவ்வளோ வேலைகள் இருக்குது. இதில் எந்த வேலை, எந்த ஜாப் ரோல், எந்த கெரியர் அந்த பர்டிகுலர் மாணவர்கள் அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயரில் அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களை தயார்படுத்தணும், தயார்படுத்திட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலை உருவாக்கணும். அந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகளும் ஒரு ஸ்ட்ராங் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் கெரியருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குற என்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸை பார்த்து சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் காலேஜுக்கு போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற மாணவர்களை பேசினேன். ஓகே, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம வேரியஸ் ரீசன்ஸ் இந்த அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லையோ இல்லைன்னா வந்து ஒரு ரேங்கிங் பற்றி மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, அதையும் இன்க்ளூட் பண்ணணும். நேரில் போய் நம்ம விசாரிச்சுட்டு அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்துட்டு லேபையும் பார்த்துட்டு தென் தே கேன் டேக் டெஸ்ட். ஸோ லைவ் விசிட் தான் எப்போதுமே. கண்டுபிடிப்புகள் அதிகமாக ஆக ஆக இன்ஜினியரிங்கில் கோர்சஸும் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஏஐ டேட்டா சோர்ஸ் இந்த கோர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுவுமே நம்ம சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ என்னை பொறுத்தளவில் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி வந்து ஒரு 20-25 வருஷமாக பெரிய மிகப்பெரிய தாக்கமில் ஏற்படுத்தியிருக்கு. நிறைய மாணவர்களும் படிச்சுட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நாட்டு உலகமுள்ளாக இருக்கிறாங்க சொல்லலாம். அதேமாதிரி தான் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையா இருக்கும், மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் உருவாக்கணுன்றதுக்காக தான் இந்த கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோடிங், சிஎஸ்சி ஐடிலாம் படிச்சுட்டு கோடிங் பண்ணணும், கோடிங் பண்ணி டெவலப்பராக நம்ம ஒர்க் பண்ணலாம், ஓகே கோடராக ஒர்க் பண்ணலாம் இண்டஸ்ட்ரீஸில். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த மாதிரி கோடிங் எல்லாரும் கோடிங் கண்டிப்பாக இருக்கும், பட் நிறைய கோடிங் வந்து ஏஐ பண்ணிடும். ஸோ அப்போ வந்து இந்த மாணவர்கள் வேலைவாய்ப்புகள் வந்து புதிய பரிணாமமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் தான் அப்போ இருக்கும். அந்த வேலைவாய்ப்புகளுக்கு எப்படி உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை தயார்படுத்தணும், அதுக்காக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் மாதிரி கோர்சஸில் வருது. ஃப்யூச்சரில் வந்து இந்த ஏஐ மாதிரி டூல்ஸை உருவாக்குறதுக்கும் வேலைவாய்ப்புகள் உருவாகும். அந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறோம், பீப்புளுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு உபயோகமாக இருக்குன்றதுக்கும் அதுக்கும் ஜாப்ஸ் இருக்கும். அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், எம்எல் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாமான்னா படிக்கலாம். அகெயின் நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் எப்படி நம்ம படித்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இந்த ஒரு என்ஜினியரிங் என்ற ஒரு ப்ரொஃபஷன்ஸ்க்காக நம்ம படிக்கிற கோர்ஸ் தான் என்ஜினியரிங் கோர்ஸ். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இப்போ தான் இன்ட்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிற ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸ் படிக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்தணும். அதுக்கு அந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகள் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் மாணவர்கள் படிக்கணும், அந்த வாய்ப்புகளை உரு நல்ல விதமாக யூஸ் பண்ணி அவங்கள லேர்ன் பண்ணி ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் அது அந்த அப்ளிகேஷன்ஸ் மைண்டையும் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த கோர்சஸில். இந்த கோர்ஸ் ஒருவேளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிஐடியில் ஜாயின் பண்ணணும், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணணும்னா அவங்களோட மார்க் எலிஜிபிள்னா எப்படி சார்? எல்லா கோர்சஸ் அதாவது என்ஜினியரிங்கில்
இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் எல்லா டாப் காலேஜஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். அண்ட் இப்போ இருக்கிறது டிஎன்இஏ 2023 தமிழ்நாடு என்ஜினியரிங் சேர்க்கை, அது வந்து 2023 வருது. அதில் வந்து ஒன்லி ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸில் அடிப்படையில் என்ன கட் ஆஃப் இருக்குதோ, அக்ரிகேட் மார்க் வாங்கியிருக்கிறோம் அதை கட் ஆஃப்னு நம்ம சொல்கிறோம், அதன் அடிப்படையில் தான் அட்மிஷன்ஸ் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுத்த பொருட்டில் லாஸ்ட் இயரில் கடந்த வருடம் டிஎன்இஏ 2020 பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் ப்ரிஃபர்டு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் சுயநிதி கல்லூரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாவது ப்ரிஃபர்டு காலேஜ் இருக்குது. அண்டு ஓவரால் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி, எம்ஐடி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா செவன்த்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பை டாப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இதுலாம் அதில் தான் நிறைய மதிப்பெண்கள் எடுத்துட்டு இருக்காங்க. கடந்த வருடங்களோட அதுக்கு முந்தின வருடங்களில் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா குறைந்தது சிஎஸ்சி, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் இந்த ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம், இசி இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் ஓசி வந்து 193, 194, 196 இருந்தால் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிசி வந்து 191லேருந்து 194 வரைக்கும் கிடைக்கும். எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வந்து 190 மேலே கிடைக்கும். தென் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பயோமெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வந்து 185லேருந்து 190 இது மாதிரி கிடைக்கும். இதுக்கு வந்து கைட்லைன் என்னென்னா கடந்த வருடம் டிஎன்இஏ 2020 மதிப்பெண்களை வந்து அவங்களுடைய வெப் போர்ட்டலில் டிஎன்இஏ 2023 போய் பார்த்தீங்கனால தெரியும் லாஸ்ட் இயர் எந்த கம்யூனிட்டி பேஸ்டு எந்த கோர்சஸுக்கு எங்களுடைய கல்லூரியில் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா எங்களுடைய கல்லூரியை நீங்கள் அணுகினாலே லாஸ்ட் இயர்னுடைய கட் ஆஃப் கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் ஒரு அப்ராக்சிமேட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம சொல்லலாம். ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த மாதம் 26th June அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். இந்த வருடம் மாணவர்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணால் இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ கட் ஆஃப் ஏறும். பட் ஜென்ரலாக மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட ப்ளஸ் டூ மார்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கம்மியாகும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து 26th June அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். சரி சார், நல்ல கட் ஆஃப் வாங்கிட்டு நம்ம நீங்கள் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கும் போது அவங்களுக்கு போதிய வசதி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வகையில் நம்ம காலேஜ் எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டா டிஎன்இஏ 2023 மூலமாக வர்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து மாணவருடைய மதிப்பெண்கள், அதுக்கடுத்து அவங்க வந்து அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அது எவ்வளவு அவங்க அப்பா அம்மா ஏர்ன் பண்ணுறாங்க, ஒரு வருடத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்றது பார்த்துட்டு வில்லேஜிலேருந்து வந்திருக்கிறாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்களா, அதன் அடிப்படையில் நாங்கள் ஸ்காலர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் வந்து 300க்கு மேலே மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். மினிமம் வந்து டியூஷன் ஃபீஸ் 4 இயர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிடேட்டட் ப்ரோக்ராமுக்கு 55,000, அக்ரிடேட் இல்லாததுக்கு 50,000 இருக்கும். 4 வருடங்களுக்குனா 2-2.5 லட்சம் வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னும் குறிப்பாக ஒரு சில மாணவர்கள் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறோம். பட் அது வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் கிடையாது. வந்து காலேஜை பார்த்துட்டு அவங்க ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தாங்கன்னா ஒரு கமிட்டி வந்து அவங்கள டிசைட் பண்ணிவிட்டு அவங்கள ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக நிறைய மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா பயனடைஞ்சிட்ருக்குறாங்க ஒவ்வொரு வருடமும். சூப்பர் சார். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி சொல்லுங்கள். ஹாஸ்டல் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றியில் 1100 மாணவர்களுக்கு மேலே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஹாஸ்டல் இருந்தால் என்ன அட்வான்டேஜஸ்னால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்ல ப்ளே கிரவுண்டு, ஜிம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு. அதுக்கடுத்து இந்த நம்ம ட்ராவல் டைமை நான் டெஃபினட்டாக டே ஸ்காலரை விட நல்லா சேவ் பண்ணலாம். அந்த டைமை வந்து உபயோகமாக லைப்ரரி, லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்டு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவோம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினுடைய யுனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்களுக்கு ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு விருப்பப்படுறது என்னென்னா சிஓஇ தான். இந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட சிஓஇஸ் இருக்குது. அங்கே வந்து மாணவர்கள் எப்போ வேணால் ஓப்பனாக இருக்கும், அவங்களா போய் லேர்ன் பண்ணிகிட்ருக்கலாம். ஈவன் ஈவினிங்கு, டே, நைட்டு, சாட்டர்டே, சண்டேஸ் கூட ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்களுக்கு
ரொம்ப உபயோகமாக இருக்கணும். ஏன்னா என்ஜினியரிங்ன்றது ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும். நம்ம தியரட்டிக்கலாக என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக ப்ராக்டிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வரணும், அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த லேப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சிஓஎஸ்லாம். அதனால் மாணவர்கள், ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்களுக்கு இது இன்னும் நிறையா அடிஷ்னலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ரிசர்ச் சென்டர்ஸும் இருக்குது, சென்டர்ஸ் ஆஃப் ரிசர்ச், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கூட ஜாயின் பண்ணி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளுக்கு எப்படி அவங்கள தயார்படுத்திக்கிறத ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறது. சென்டர்ஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் படிப்பு படிக்கணும் மாணவர்கள், இல்லை இன்னும் தீவிரமாக ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அண்டர் கிராஜுவேட்லேயே ரிசர்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த சென்டர்ஸ் ஆஃப் ரிசர்ச் சென்டர்ஸில் இருக்கிற சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட கொலாபரேட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு 8 hours, 6 hours காலேஜ் டைமிங்கில் மட்டும் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. பியாண்டு கிளாஸ் ஹவர்ஸ் அவங்கெல்லாம் ஸ்டே பண்ணி மாணவர்கள் யாரெல்லாம் இந்த டைம் இதிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு டைம் செலவு பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 4th year முடிகிறதுக்குள்ளே ரிசர்ச் சென்டர்லாம் இருக்கிற மாணவர்கள் அட்லீஸ்ட் 1 or 2 பேப்பர்ஸ் வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணலாம். இது பப்ளிஷ் பண்ணனா குறைஞ்சது 1 வருடமாவது அந்த ரிசர்ச் சென்டரில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் ஆர்டிக்கிள்லாம் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ் இந்தியாவிலையோ இல்லை அப்ராட்லேயோ நிறைய டாப் QS ரேங்க்டு யூனிவர்சிட்டியில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன்ஸும் கிடைக்கும் அந்த மாணவர்களுக்கு. அதனால் ஹாஸ்டல் மாணவர்கள் இந்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேலை வாய்ப்பு அப்படின்ற கேள்வி வரும்போது நிறைய பேருக்கு பயம் வருது, இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நம்ம சிஐடி எந்த அளவுக்கு. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தலாம் 2010 எந்த வருடம் நாங்கள் ஆரம்பித்தோமோ அந்த வருடத்துலேருந்து எங்களுடைய ஃபோக்கஸ் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி, அதுக்கடுத்து டிப்ளாயபிலிட்டி. எம்ப்ளாயபிலிட்டினா வேலை அமர்த்துவதற்கு தேவையான திறமைகளும் தகுதிகளும் சொல்லிக் கொடுக்கறது, நம்ம பிக்கப் பண்ணிக்கணும். இது ப்ரொஃபஷனல்ஸ் கோர்ஸ்னால அதுதான் எம்ப்ளாயபிலிட்டி. அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் நம்ம டிப்ளாயபிலிட்டி, இப்போ நம்ம நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் போகிறது ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸு நாலேஜ் இங்கே லேர்ன் பண்ணிட்டீங்க. அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஜாயின் பண்ண உடனே அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இமிடியேட்டாக டிப்ளாய் பண்ணணும், அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் போடணும், அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், அதுதான் டிப்ளாயபிலிட்டி. இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மாணவர்களுக்கு வந்து வேலை ஜாப் எங்கள் காலேஜில் படிக்கிற யார்கிட்ட கேட்டாலும் மாணவர்கள்ட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டேன்னா அதை பற்றி பயப்படாதீங்கன்னு தான் சொல்லுவேன். யாரும் நீ நாட்டு ஒரே போட்டு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அதுவும் இந்தியா மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. 1.4 billion பீப்புள் இருக்கிறோம், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் நம்ம உருவாக்கி கொடுக்குற கட்டாயத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் வீடு இல்லாத இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய வசதிகளை நம்ம மேம்படுத்தணும். அதுக்கு ஒரு நல்ல எளிமையான ஒரு சிம்பிளாக அதை வந்து ஒரு வீடு கட்டணுன்னா அதை வந்து காஸ்ட் கம்மியாக எப்படி கட்டணும், ரிசோர்ஸஸ் அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் கம்மியாக எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இன்னோவேட்டிவாக நம்ம இன்னோவேஷன்ஸ் இருக்கணும், புத்தாக்கம் இருக்கணும். அதுக்கெல்லாம் வந்து மாணவர்களை வந்து தயார்படுத்துறதுனால கண்டிப்பாக முடித்த உடனே எல்லா மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். லாஸ்ட் இயர் இந்த 23 கிராஜுவேட் ஆன மாணவர்களில் பார்த்திங்கன்னா 622 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்காக ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 99% மாணவர்கள் வந்து ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு சில இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்குது, ஸ்லோடவுன் நடக்குது, அதனால் ஒரு சில கம்பெனி ஆஃபர் கொடுத்துட்டு ஒரு டிக்ளைன் பண்ணுவாங்க, அவங்களுக்குமே மாற்று ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வேலைவாய்ப்புகள் இருக்குதா, இருக்குது. சென்னை இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுன்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதேமாதிரி மாணவர்களும் அந்த புரிஞ்சுக்கிட்டு டைம் செலவு பண்ணி அவங்களுடைய ஸ்கில்ஸு நாலேஜ் டெவலப் பண்ணோம், அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, கடந்த வருடத்தை பார்த்திங்கன்னா அதாவது வந்து 22 கிராஜுவேட் ஆன பேட்சை கம்பேர் பண்ணல, 23 கிராஜுவேட் ஆகிற மாணவர்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸு ஜென்ரலாக இந்தியா லெவலில் கம்மியாக இருந்தது, குறைந்தது. இப்போ 24 இந்த வருஷம் ஃபைனல் இயர் வர மாணவர்களுக்கு இன்னும் 23 முடிஞ்சிடுச்சு, வெளில போயிட்டாங்க, 24 இப்போ ஃபைனல் இயர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சேலஞ்சிங் தான் ஓவராலாக ஜென்ரலாக இன்ஜினியரிங்கில். பட் 22 கம்பேர் பண்ணலாம், 23 பேட்சில் நாங்கள் நிறைய எல்லா மாணவர்களும் ஒரு வருடம் வேலைக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். பட் நல்ல சேலரியில் அனுப்பிச்சிருக்கோம், நல்ல ஜாப் ரோல்ஸில் அனுப்பிச்சிட்ருக்குறோம். கோர் இன்ஜினியரிங்கில், ப்ராடக்ட் கம்பெனிஸில், சர்வீசஸ் கம்பெனியில் பெட்டர் ஜாப் ரோல்ஸுக்கு அனுப்பிச்சிருக்குறோம். சேலரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ 24 பார்த்திங்கன்னா ஆல்ரெடி
ஒரு 60 மாணவர்கள் கிட்ட மோர் தென் 10 lakhs சேலரியில் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டு இப்போ தான் தேர்ட் இயர் முடிச்சிருக்கிறாங்க. அப்படி அபவுட் டு ஃபினிஷ் தேர்ட் இயர். அதுக்கடுத்து இன்னொரு 62 மாணவர்கிட்ட 8 lakhs மேலேயே நல்ல சேலரி போயிட்டுருக்கு. அதுவும் ப்ராடக்ட் கம்பெனியில், கோர் என்ஜினியரிங் கம்பெனிலலாம் இன்டர்வியூ நடந்துட்டுருக்குது கண்டினியூஸாக. ஸோ இந்த வருஷமும் எங்களை பொறுத்தளவில் லாஸ்ட் இயர் மாதிரி 99% 98% பிளேஸ்மெண்ட் ஆகும். அது மட்டும் கிடையாது, வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் நல்ல சேலரிலையும் மாணவர்கள் பிளேஸ் ஆவாங்க. அதில் எனக்கு ஏன்னா நாங்கள் காலையில் 7 மணிக்கு போனோம், நைட்டு 7 மணி வரைக்கும் காலேஜ்லேயே தான் இருப்போம். மாணவர்கள் கூட டைம் செலவு பண்ணி அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அதேமாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இப்போ இந்த கடந்த 3 மாதங்கள் மட்டும் நானே வந்து ஒரு 15 கம்பெனிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணியிருக்கிறேன். சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் அவங்க, அதாவது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தளவில் நாங்கள் எங்களுடைய ரெக்ரூட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் வர்றாங்களே அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எந்த மாதிரி என்ஜினியர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத அவங்க கூட புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலம் சிலபஸை ஜாயிண்ட்டாக எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸும் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் ஜாயிண்ட்டாக டெவலப் பண்ணி அதுக்கு தேவைப்பட்டால் அவங்களே வந்து ஒரு சில கிளாஸஸ் வந்து பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுப்பாங்க. அதேமாதிரி எங்கள் ப்ரொஃபஸர்ஸையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஜாயிண்ட்டாக லேப் ஃபெசிலிட்டிஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு மென்டர்ஷிப்பெல்லாம் கூட அவங்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கறதுனால அந்த ட்ரைனிங் டெவலப் ஆன உடனே மாணவர்களை அவங்க இந்த மாதிரி ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் உருவாகிற மாணவர்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து உடனே தேவைப்படுறாங்க. அதனால் ஒரு 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஜாப் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில் இந்த மாணவர்கள்கிட்ட கிடைக்கிறதுனால அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் எங்கள் கூட ஜாயிண்ட்டாக 3rd இயர்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 30 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இருக்குது, எம்பெடட், IoT, இமேஜிங், VLSI, மேனுஃபேக்சரிங், டிசைனிங், மாடலிங், அனாலிசிஸ் அண்டு நியூ எனர்ஜி, வெல்டிங், இது மாதிரி கியர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒவ்வொரு துறைகள்லையும் கோர் அண்டு ப்ராடக்ட், ஐடி ப்ராடக்ட், ஐடி சர்வீசஸ். இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் லைன் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட ஃபின்டெக்கில் பேமெண்ட்டுக்கான டெக்னாலஜியில் அவங்கள 4th largest பிளேயர் இன் த வேர்ல்டு, ஃப்ரெஞ்சு பேஸ்டு கம்பெனி, அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மாணவர்களுக்கு வந்து 10 lakhs மேலே அவங்க சேலரி கொடுக்குறாங்க. அதேமாரி டெலிகாம் செக்டரில் யூஎஸில் இருக்கிற மிகப்பெரிய நம்பர் 1 டெலிகாம் கம்பெனி கூட ஜாயின் பண்ணி ஒரு மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்ணுற அவங்களையும் வேலைக்கு எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணுறதுனால பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரி பண்ணணும் தேவையில்லை. என்ன அவங்களுடைய தே ஹாவ் டு செட் தேர் பார், அவங்களுடைய இலக்கு அந்த படித்து முடித்தோடனே என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் போகணும், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 lakhs, 6 lakhs, 8 lakhs இருந்தால் போதும் தான் நினைப்போம். அதுக்கு மேலே வந்து மாணவர்கள் வந்து அந்த இலக்கு நிர்ணயிக்கிறதே கிடையாது. நாங்கள் இப்போ அந்த உடனே வந்து ஃபஸ்ட் இயரில் வந்தோடனே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதே என்ன மாதிரி நான் கேட்பேன். மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண வந்தோன்னா பசங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, என்ன வேலைக்கு போக போகணும், உங்களுடைய ஐடியா என்ன, 4 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறீங்க, ஜாபுக்கு போகிற வைக்கணும், ஜாபுக்கு போகிறதுன்னா என்ன மாதிரி சேலரியில் போகணும். ஸோ அதாவது வந்து நம்ம திட்டமிட்டு அந்த இலக்கு நிர்ணயித்து அதை அடையணும்னு விரும்பணும்னா அதை விட பெட்டராக பண்ணும், இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் வருவோம். கிடைக்கும், ஜாப் கிடைக்கும், பட் வில் நாட் ரீச் தட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன மைக்ரோ லெவலில் மாணவர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஃபேக்கல்ட்டியும் ட்ரெயின் பண்ணுறதுனால தான் எங்களால் இந்த மாதிரி குயிக்காக ஒரு எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் உங்கள் சர்வேலேயே டாப் 10 வந்திருக்கிறோன்னா அது வந்து இந்த மெயினாக மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு கல்லூரியை விரும்புறதுக்கு காரணம் படித்து முடித்ததுன்னு வேலை. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக கொடுக்கறதுனால தான் இது பண்ணி. சார், சில மாணவர்களுக்கு வந்து வேலைக்கு போகணுன்ற ஆசை இருக்கும், சில மாணவர்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்ற கான்செப்டுக்கு ஆசை இருக்கும், அது எப்படி சார் நம்ம சென்னை சிஐடி காலேஜ் வந்து? ஸோ இதில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மட்டும் இல்லை, அஸ் ஏ கண்ட்ரி அண்டு குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இந்த மாற்றங்கள் நிறையா வந்திருக்கு. மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக ஸ்டார்ட் அப்பில் வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட்ஸும் நிறையா சப்போர்ட் சிஸ்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே,
சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் டெக்னாலஜி பிஸ்னஸ் ஃபோரம் அப்படின்னு ஒரு அமைப்பு, அதாவது ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு மாணவர்களை உருவாக்குறதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரி செக்ஷன் 8 கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் 40-க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய ஸ்டார்ட் அப் வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 கோடிக்கு மேலே ஃபண்டிங்கும் வாங்கியிருக்கிறாங்க மாணவர்கள். இப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வைடராக போகிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஒரு 25 ப்ராஜெக்ட்ஸ் அது ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு தேவையான ஐடியாவோட இப்போ திரும்ப இன்னொரு 25 மாணவர்கள் வந்து இப்போ இந்த வருஷத்தில் கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான அதாவது வந்து ஃபெசிலிட்டிஸ், அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ், சாஃப்ட்வேர்ஸு, ஹார்ட்வேர்ஸு. இப்போ வந்து ஐடியா லேப்னு ஒன்று இருக்குது, ஏஐசிடிஸ் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 காலேஜுக்கு மேலே அக்ராஸ் இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க. ஏஐசிடினுடைய சேர்மன், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் சேர்மன் ப்ரொஃபஸர் சீதாராமன் தான் வந்து இனாகிரேட் பண்ணார். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3D printing, ரோபோட்ஸு, IoT, சென்சார்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ்லாம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். 2-3 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து மாணவர்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம், நான் ப்ராஜெக்ட் பண்ணணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்தேன்னா அந்த ஐடியாவோட வர்ற மாணவர்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு POC, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவோம். நம்ம ஐடியாவை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அங்கே பண்ணலாம். அதை முடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மேட்ரு எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு துறையில் அனுபவம் உள்ள இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க இல்லை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள மென்டர்ஸாக இந்த மாணவர்களுக்கு போட்டு இந்த மாணவர்கள் கூட அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து நிறைய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஐடியா வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை மாற்றுறது அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த ஐடியா மாற்றினதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த POC பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகலாமா, மார்க்கெட் டிமாண்ட் இருக்கா, மார்க்கெட் அனால், ஏன்னா நம்ம குறிப்பாக நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழகத்தில் மாணவர்கள் வந்து நல்ல ஐடியா வர்றாங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு வராங்க, பட் ஆனால் மார்க்கெட்டு ரிசர்ச்சு, மார்க்கெட்டில் போய் சேல் பண்ண முடியுமா, அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எப்படி பண்ணணுன்றதுலாம் அனுபவங்கள் இல்லை. அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டார்ட் அப்பில் கொடுக்கறதுனால இந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கும். அதாவது குறிப்பாக அட்மிஷன் அண்டு அகடமிக் ரிசல்ட்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸு, இதெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ் இருக்கோம் தமிழ்நாட்டில் பொறுத்தளவில். ஃபார் த ஃபாஸ்ட்டு 5-7 இயர்ஸ் வந்து ரிசர்ச்லேயும் இன்றைக்கி வந்து ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணதில் அரவுண்டு டாப் 1 or 2 பொசிஷன்ஸில் நாங்கள் இருப்போம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து இன்னோவேஷன், ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டம், குறிப்பாக எங்களுடைய மாணவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர்பிரினராக வரணுன்றதில் தான். நிறையா டைம் ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம், பட் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தான் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். பெரிய வாழ்த்துக்கள் சார். அண்டு கொஞ்சம் அவேவான டாபிக் தான், இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து என்ன திரைத்துறைக்கு அதிக பேர் வராங்க, அவங்க இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம காலேஜில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி சார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க? எங்களுடைய கல்ச்சுரல் வந்து தக்ஷசிலான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் எவ்ரி இயரும், ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய மாணவர் இது வந்து அதாவது வந்து நிறைய கல்லூரிகளில் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்தளவில் இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிசைன் பண்ணி, ஒரு கன்சீவ் பண்ணி, ஐடியா கன்சீவ் பண்ணி, அதை டிசைன் பண்ணி, அதை எக்ஸிக்யூஷன்ஸ் சின்ன லெவல்லேருந்து ஃபுல்லாக என்டையர் இது இன்க்ளூடிங் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், பிளானிங் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைசிங் எல்லாமே பண்ணுவது மாணவர்கள் தான். இது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது, இப்போ 7th edition இப்போ நடந்தது. இதனுடைய அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து நீங்கள் சொன்ன துறைகளுக்கு வந்து போயிட்டுருக்குறாங்க. நிறைய கிளப்ஸ் இருக்குது, அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில நாட்கள் மட்டும் கிடையாது, இந்த கல்ச்சுரல் ஆக்டிவ் 2 நாள் நடக்குது 3 நாள் நடக்குது அது மட்டும் கிடையாது. த்ரூ அவுட் த இயர் தே ப்ராக்டிஸ் அண்ட் தே ஆர்கனைஸ் வேரி ஈவெண்ட்ஸ் அண்ட் தே ஆல்சோ என்ஜாய் தட். ஸோ இது வந்து எங்களுக்குமே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை வந்து ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஸர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏஜ் கேப்பு, கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் பிரிட்ஜ் பண்ணுறது இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் தான்.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஆமாம், அது எப்படி சார்? ஸ்போர்ட்ஸ் வந்து கோட்டா வந்து ரொம்ப கம்மி தான், பட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இங்கே எங்கள் இதில் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட் அவைலபிள் இருக்குது, பேஸ்கெட் பால், வாலிபால், அது இல்லாமல் இன்டோர் கேம்ஸும் இப்போ இருந்துகிட்ருக்கு. அது தவிர்த்து மெயினாக வந்து ஜிம் ஃபெசிலிட்டிஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்டு நல்லா பண்ண ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணுறது, அதுவே அவங்கள அட்ராக்ட் பண்ணும். சரி, அந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறப்ப அங்கே போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அது வந்து ஒரு சில மாணவர்கள் வந்தாங்க. இப்போ வந்து 100-150 மாணவர்களுக்கு மேலே டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸில் மாணவர்கள் அந்த ஒரு ஒரு டீமு, ஒரு வாலிபால் டீமு அண்டு பேஸ்கெட் பால் டீம், கிரிக்கெட் டீம்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ நல்லாவே நல்ல சாதனைகளும் நிறைய படைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிற மாணவர்கள் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதுனால அவங்க வந்து அகடமிக்லேயும் சரி என்ஜினியரிங் துறைகளிலையும் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப அவசியம். என்ஜினியரிங் காலேஜில் கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸு கண்டிப்பாக, என்ஜினியரிங் மட்டும் கிடையாது எல்லா கல்லூரிகளிலுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்ரீராம் சார், நிறைவாக வந்து விகடன் வியூவர்ஸ் இவ்வளோ நேரம் இந்த நேர்காணலை பார்த்துட்ருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க சார்? என்ஜினியரிங் அண்டு நான் என்ஜினியரிங் துறையில் தான், அதுதான் பேச முடியாது. என்ஜினியரிங் படிக்கிற விரும்புகிற மாணவர்களுக்கு, இந்த வருஷம் விரும்புகிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ஜினியரிங் படிக்கலாமா? கண்டிப்பாக படிக்கலாம். நீங்கள் எந்த துறையை விரும்புகிறீங்களோ அந்த துறையை அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கல்லூரி ரொம்ப மிக மிக முக்கியம். நீங்கள் எப்படி வந்து கோர்ஸை விரும்புகிறீங்களோ அதை விட இம்பார்ட்டன்ஸ் வந்து கல்லூரிகளில் கொடுக்கணும். அது தாண்டி கல்லூரியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் எப்படி உங்களை அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் கமிட் பண்ணுறீங்களோ, லேர்ன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கெரியர் இருக்குது. என்ன மாதிரி ட்ரீம் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய கெரியரும் அமையணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கெரியர் வாய்ப்புகள் வந்து என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி படிக்கிற துறை இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்ன சாதிக்கணும்னாலும் சாதிக்க முடியும். அண்டு அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கும் பயனடையன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஸ்ரீராம் சார் உங்கள் நேரத்துக்கு. ஒரு ஒரு கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் ஆன்சர் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.